வேகாந்தத்தில் ஏகனோடு. நண்பர்களே, கடவுள் தன் ஊழியனை பணிக்கு அழைத்து அவனை ஏகாந்தத்தில் வைத்து தயாரிப்பதுண்டு. துறவு வாழ்வு அல்லது பணி வாழ்வு இரண்டிலுமே ஆயத்த நிலைகள் அல்லது தயார்நிலை பயிற்சிகள் என பல ஆண்டுகள் அழைத்தவருக்காக காத்திருக்கும் காலங்கள். இதை ஆங்கிலத்தில் செட் எ பார்ட் ஃபார் காட் என்பர். திருப்பழிவு பெற்ற தாவீதும் காத்திருக்க வேண்டியிருந்தது. இறைவன் ஒவ்வொரு பக்தனையும் வெவ்வேறு விதமாக கையாள்வார். அவருடைய விளையாடலே தனி. ஆபிரகாமை அழைத்தார், குழந்தை பேரின்றி காத்திருக்க வைத்தார். தாவீதை அழைத்தார், குகைக்குள் வாழ வைத்தார். ஆயத்த நிலை இளந்துறவிகள் பல ஊர்களில் இடம்பெயர்வர். அதே போன்று நம் தாவீதும் குகைகளிலும் காடுகளிலுமாக 8 ஆண்டுகள் கழித்தார். வண்ணத்து பூச்சி அழகிய நிறத்தை கூட்டுப்புழு பருவமாகிய தூங்கும் நிலையில்தான் பெற்றது. ஏகாந்தத்தில் ஏகனோடு நிற்கும் போது வாழ்க்கையில் ஏற்படும் சகலவற்றையும் சமாளிக்கின்ற தன்னம்பிக்கை, திறமை, நிதானம் ஆகிய பண்புகள் ஏற்பட்டு வாழ்க்கையில் கம்பீரமாக நடைபோட முடிகிறது. திருத்தூதர் புத்தகம் 13:2 தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்கிறார். கடவுளுடைய இதயத்தை கவர்ந்தவர், இஸ்ரவேல் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர், தன் மாமனாரும் அரசருமாகிய சவுலுக்கு பயந்து அதுல்லாம் குகைக்கு வருகிறார். இதை அடைக்கலம் கொடுக்கும் குகை என்றும் அழைப்பர். நண்பர்களே, மனிதர்களின் மனங்கள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை 1 Samuel 16:11 நாம் பார்க்கலாம். தாவீதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை அவர் தந்தையும் சகோதரர்களும். வீட்டிற்கு இறைவாக்கினர் வந்திருக்கிறார், தாவீதை வேண்டுமென்றே ஓரம் கட்டினார்கள். ஏழையாக பிறந்தாலும் இளையவனாய் பிறக்காதே என்று ஒரு பழமொழி உண்டு. 1 Samuel 17:28 தாவீது பாளையத்தில் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த மூத்த சகோதரன் ஏலியா வெஞ்சினமுற்றான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிமையில் குகையில் இருக்கும் தாவீது கடவுளை நோக்கி திரும்பினார். நான் ஏன் இங்கே என்று கடவுளிடம் முறையிட்டார். நண்பர்களே, நாம் மற்றவர்களிடம் திரும்புவதற்கு பதிலாக கடவுளிடம் திரும்புவோம். கடவுளிடம் திரும்பும்போது நமக்கு ஆறுதலும் பதிலும் கிடைக்கும். தன்னுடைய மனச்சோர்வு, வலிகள், கவலைகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் பகிர்ந்தார். இதில் பிறந்ததுதான் திருப்பாடல் 142. இதோடு நின்றுவிடவில்லை. திருப்பாடல் 57 பாடுகிறார். தன்னுடைய மனச்சோர்வு, கவலைகள், வலிகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்த பிறகு அடுத்த நிலைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். கடவுள் தனக்கு வேண்டியவை எல்லாம் செய்வார் என்று உதவியை நாடுகிறார். நண்பர்களே, தனித்து புறந்தள்ளப்பட்ட நிலையில் இருப்பதாக உணரும் பொழுது உங்கள் சோர்வை, வலியை, ஆற்றாமையை
கவலையை இறைவனிடம் சொல்லுங்கள். உணர்ச்சிகளை இறைவனிடம் கொட்டும்போது அமைதி கிடைக்கும். அமைதி கிடைத்தால் அடுத்த நிலைக்கு உங்களை எப்படி கொண்டு செல்வது என்ற யுக்தியும் இறைவன் தருவார். சோதனை காலங்களில் உங்களை தனிமைப்படுத்தாதீர்கள். 1 சாமுவேல் 22:2 இதுவரையிலும் கண்டுகொள்ளாத உறவுகள் தாவீதை தேடி வருகின்றன. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அருள் செய்வேன். திருத்தூதர் புத்தகம் 2:21 சொல்லப்பட்டுள்ளது. கடவுளிடமிருந்து தாவீதுக்கு கிடைத்த அளப்பரிய பரிசு அவருடைய பெற்றோரும் சகோதரர்களும். நண்பர்களே, அனைவராலும் நிராகரிக்கப்பட்ட நிலையில் யாராவது இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் செலுத்தும் அன்பு, பரிவு இவற்றை என்றுமே அவர்கள் மறக்க மாட்டார்கள். என்னுடைய தோழி ஒருவர், அவருக்கு தெரிந்தவர்கள் துன்பத்திலோ அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அடிக்கடி அவர்களை சந்தித்து தேற்றுவார். துன்ப நாளில் இறைவனிடம் திரும்புங்கள். உங்களை சமுதாயத்திலிருந்து தனிமைப்படுத்தாதீர்கள். கடவுள் தாவீதுக்கு இரத்த உறவை மட்டும் புதுப்பிக்கவில்லை, மாறாக சவுலால் பாதிக்கப்பட்ட 400 ஆண்கள் தஞ்சமடைய வருகின்றனர். நண்பர்களே, சிலருடைய வாழ்க்கையில், அதாவது அவர்கள் தலையில் மனிதர்கள் நடந்து செல்வது போல் துன்பத்தை அனுபவித்திருப்பார்கள். இதை திருப்பாடல் 66:12 நாம் பார்க்கலாம். மனிதரை எங்கள் தலை மீது நடந்து போகச் செய்தீர், நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம், ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் என்று பாடலாசிரியர் பாடியதை போன்று நிகழ்ந்திருக்கும். உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் கசப்பின் மூலம், துன்பத்தின் மூலம் உங்களுக்கு பிறரின் துன்பத்தை உணர முடியும். இங்கு தாவீது ஏற்கனவே உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவர், வலி என்றால் என்ன என்று தெரிந்தவர். எனவே இம்மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை உருவாக்குகிறார். உடைந்த உள்ளங்களை ஒன்றிணைக்கும் மருத்துவனாக தாவீது மாறிவிட்டார். இறை இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் மேலும் அவரை பின்தொடர்ந்த மக்களும் மேற்குறிப்பட்ட உடைந்த உள்ளங்களை. பணி வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட நாமும் திரு அவையோடு சேர்ந்து நம் மேய்ப்பர்களுக்கு உதவி செய்யவே அழைக்கப்பட்டுள்ளோம். அடுத்து தாவீது தன் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையையும் செய்கிறார். நண்பர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் நம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறாது செய்ய வேண்டும். இதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்திருக்கிறார். 1 சாமுவேல் 22:2 மோவாப் மன்னனிடம் தன் பெற்றோர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கிறார். மோவாப் மன்னனுக்கும் தாவீதுக்கும் உறவு தன்னுடைய பாட்டி ரூத்தின் மூலம். இதை ரூத் புத்தகம் 4:18-22 நாம் காணலாம். தாவீது குகையில் இருந்தாலும் பாலைவனங்களில் தங்கினாலும் தன் இசைக்கருவியால் உள்ளத்தில் இருக்கும் இறைவனை புகழ்ந்து பாடாத நாட்களே இல்லை. நண்பர்களே, பல திருப்பாடல்கள் இன்று நாம் பாடிக்கொண்டிருப்பது பிறந்தது இக்குகையிலே. இந்த குகையே வீரர்களை தயாரிக்கும் களமாகவும் மாறியது.
நண்பர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு உகந்ததாக உங்களை மாற்றுங்கள். நம் எல்லோருடைய வாழ்விலும் இக்காலங்கள் வந்து சென்றிருக்கும். சிலருக்கு அடிக்கடி வரலாம். இறைவனிடம் என்ன உணர்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். திருப்பாடல் 142:6 திருவசனத்தில் என் வேண்டுதலை கவனித்தருளும் என்று சொல்லுங்கள். அதே போன்று 4 திருவசனத்தில் எனக்கு புகலிடம் இல்லாமற் போயிற்று, என் நலத்தில் அக்கறை கொள்வார் யாரும் இலர் என்று கூறுங்கள். 7 திருவசனத்தில் சிறையில் நின்று என்னை விடுவித்தருளும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். அடுத்து இறைவனை துதியுங்கள். திருப்பாடல் 57 இக்கட்டான சூழ்நிலையில் துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக மட்டுமல்ல, அடுத்து இந்த சூழ்நிலையை தந்ததற்காகவும் அதிலிருந்து விடுபட போவதற்காகவும் துதியுங்கள். இதை மார்க் 11:24 திருவசனத்தில் நாம் காணலாம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள் என்று ஜெபிப்போம். திருப்பாடல் 57:5-9 திருவசனங்களில் தாவீதும் சொல்லியிருப்பார். திருப்பாடல் 34:1 திருவசனத்தில் ஆண்டவரே எக்காலமும் போற்றுவேன். தாவீது தன்னை நாடி வந்தவர்களை அரவணைத்து முழுமையான மனிதர்களாக மாற்றியது போல, நீங்களும் உங்களை நாடி வருகிறவர்களை, உங்களோடு வாழ்கிறவர்களை அன்பனும் களிம்பால் குணமாக்கி அவர்களுக்கு வாழ்வு கொடுங்கள். இறைவனின் வல்லமை தாமதமாக வருகிறதே என வருந்த வேண்டாம். யோசேப்பு கனவு கண்டது 17 வயதில். எகிப்திற்கு தலைவரானது 30 வயதில். 17 வருடம் அடிமையாகவும் சிறையிலும் அனுபவித்தார். தாவீது 15 வயதில் திருப்பொழிவு, பின் 30 வயதில்தான் அரசரானார். இடைப்பட்ட 15 வருடமும் துன்பமும் கலக்கமும் தான். இந்த நாட்களை பீரியட் ஆஃப் டிரான்சிஷன், அதாவது மாற்றத்தை சந்திக்கும் காலம் என்பர். இக்காலத்தில் நம் தெய்வீக மருத்துவர் தூய ஆவி நம்மில் மாற்றத்தை நிகழ வைப்பார். திருப்பாடல் 91:1 திருவசனத்தில் சொல்வது போல, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். எனவே நண்பர்களே, ஆபத்து காலத்தில் அவரின் நிழலில் தங்குவோம். ஏகாந்தத்தில் ஏகனோடு தங்கி உருமாற்றம் பெறுவோம். ஜெபிப்போமா நண்பர்களே. அன்பு இறைவா, எங்களை கண்ணின் மணி போல இன்றளவும் காத்து வந்தமைக்காக கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம். தாவீது குகையில் வாழ்ந்த காலங்களில் அவரோடிருந்து அவரை புதுப்பித்தீர். கருணையுள்ளமும் தலைமைக்குரிய பண்புகளையும் அவர் பெற்று இஸ்ரவேல் மக்களை நல்வழிப்படுத்திட அந்த இருண்ட நாட்களை அவருக்கு அளித்தீர். இருண்ட நாட்களுக்கு பிறகு வரும் பிரகாசமான நாட்களை எதிர்கொண்டு உம்மை புகழ்ந்து பாடி வந்தார். இன்று நாங்களும் பாதுகாப்பற்ற ஒரு மாறுபட்ட வாழ்க்கை முறையை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். என்று எங்கள் குகை வாழ்வு முடிவுக்கு வரும், அதற்கு பின் எந்த வகையான அழுத்தங்கள் எங்களை தாக்கும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. தாவீதை போன்ற மனநிலையை எங்களில் உருவாக்கும். உம்மை போற்றி புகழவும், அடுத்து ஆசீர்வாதமான நாட்களை வரவேற்கும் பட்சத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான வரத்தை தாரும். தாவீதை நீர் தூய ஆவியால் நிரப்பியது போல் எங்களையும் நிரப்பியருளும். எங்களுடைய அப்பத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி கூறி
எங்களுடைய எளிய ஜெபத்தை இயேசுவின் வழியாக சமர்ப்பிக்கிறோம். ஆமீன். நண்பர்களே, இறையாசிர் அருள வேண்டி ஜெபத்தில் அரவணைக்கும் உங்கள் சகோதரி விமலா.